அவர் சேனல் வாகிஸ் ரெசிபிஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூரண கொழுக்கட்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு, அரை மூடி தேங்காவை பற்ற போட்டு வச்சுருக்கேன், அதை தூவிக்கலாம். அதுக்கு அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப் மாவு எடுத்தோம்ல, அதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் இடியப்ப மாவு வச்சுருக்கோம்ல, அந்த இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த இடியப்ப மாவு எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அந்த மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அடுப்பை அமர்த்திட்டு இந்த மாவை கொட்டி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நான் தேங்காவும் துருவி வச்சுருக்கேன். நல்லா இடியப்ப மாவு நம்ம கிண்டுவோம்ல, அதே மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். கிண்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை போட்டு வதக்கிடலாம். ஒரு ஒரு மாவு நிறைய தண்ணி பிடிக்கும், நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிட்டீங்க. தேங்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரையை போட்டுக்கிடலாம். நான் அரை மூடி தேங்காய்க்கு கால் கப் தான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இனிப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ போட்டு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி அடுப்பை அமர்த்திட்டே நம்ம பரட்டி விட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த சூட்லயே நமக்கு நல்லா இலகி கிடச்சிரும். இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மாவு கிண்டி அப்படியே மூடி வச்சுருந்தோம், அதை எடுத்து கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு, நான் இது வந்து அச்சு அப்படிலாம் எதுவும் வச்சு தட்டல, நான் கையிலே தான் தட்டி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் கையில் தண்ணியோ எண்ணெயோ தொட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிண்ணம் மாதிரி பண்ண வரும். அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்டத்துக்கு உள்ளே வச்சுக்கலாம். தேங்காய் வெள்ளம் நெய் ஊற்றி கிண்டி வச்சுருக்கணும். அந்த ஸ்டஃப்டத்துக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மூடி விட்டுக்கிடலாம். எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா எல்லா இடமும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும். லைட்டாக கவர் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து கூட மேலே ஒட்டி வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையிலேயே தட்டிட்டு உள்ள கஸ்டஃப் வச்சு நான் சும்மா மடித்தும் வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம், நம்ம என்ன அலங்காரத்துக்கு வைக்க போகிறோம், அதனால் எப்படி இருந்தால் என்ன நம்ம சாப்பிட்றலாம். ஆனால் லீக்கேஜ் மட்டும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு வீரல் கூட விடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது கொழுக்கட்டை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.